எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ராவும் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா பிளே ஸ்டோருக்குள்ள வந்துருவீங்க. இந்த ஆப்க்கு பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் மோர் தென் 7000 பீப்புளுக்கு மேலே இந்த ஆப் ரொம்பவே ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்கன்னு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் உங்களால் ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோவாகும். இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் கீழே இருக்க இந்த கிளிக் டு என்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கீழே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிலாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கூகுள் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும். இதில் உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதும் அகைன் ஒரு பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு சைட்லேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் எந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், அவங்களோட வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் வர இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே யூஸ் 60 ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகத்தில்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், யுவர் ஆஃபர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு கீழே இருக்க இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் 631 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க எல்லா டாஸ்க்கும் ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ். நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே செகண்டாக இருக்க இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெய்லி போனஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்க ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 5 செகண்ட்ஸில் ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் 1 or 2 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 100 காயின்ஸ் அண்ட் 3 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணால் 150 காயின்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் விட்ரா பண்ண 3500 காயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ரா பண்ணுறதுன்னு
பார்க்கலாம் வாங்க. நீங்க டாஷ்போர்ட் வந்துட்டு கீழே தேர்டா இருக்க இந்த கேஷ் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு காயின்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறாங்கன்னு கன்வர்ஷன் காஸ்ட் போட்டிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா விட்ரா பண்றீங்கன்னா 19,000 coins earn பண்ணியிருந்தாலே போதும், 100 rupees டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ரா பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே மணி கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.